மார்னிங் எவ்ரிவன். நம்ம 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் 22வது அலகில் இருக்கக்கூடிய இந்தியாவின் சிவப்பு தரவு புத்தகம், அந்த விலங்குகள் தாவரங்களுடைய பாதுகாத்தல் பாடத்திலிருந்து கண்டினியூஷனாக 2வது வீடியோ பார்க்குறோம். ஸோ இந்தியாவின் சிவப்பு தரவு புத்தகம் அப்படிங்கிறது உலக அளவில் இருக்கக்கூடிய பரப்பளவில் மிக குறைந்த நிலப்பரப்பு கூடியது மட்டும்தான் இது பெற்றிருக்கு. அதே போல் சிற்றினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 7.8% இங்கே காணப்படுது. சுமார் 45,000 மேற்பட்ட தாவரங்கள், 91,000 வகையான விலங்குகள் இங்கு காணப்படுது. ஸோ நம்ம நாட்டினுடைய மாறுபட்ட புவியியல் அமைப்பு காலநிலை காரணமாக காடுகள், ஈர நிலங்கள், புல்வெளி, பாலை நிலங்கள், பாலைவனங்கள் மற்றும் கடலோர கடல் சுற்றுச்சூழல் அமைப்பு இதெல்லாம் வந்து இங்கே காணப்படுதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ 34 பன்மகைத்தன்மையுடைய இடங்களில் இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலை, இந்திய வடகிழக்கு இந்திய பகுதி, நிக்கோபார் தீவு இதெல்லாம் இந்தியா ஆகியெல்லாம் இந்தியாவில் காணப்படுது. இதில் வந்து இந்தியாவுடைய சிவப்பு தரவு புத்தகம் விலங்கியல் கணக்கெடுப்பு மற்றும் இந்திய தாவரவியல் கணக்கெடுப்பு 2000 ஆய்வுகள் இந்த புத்தகத்திற்கான தரவு அப்படிங்கிறத வழங்கப்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 2007 புதுடெல்லியில் நிறுவப்பட்ட இந்த இந்திய துணைக்கண்டத்தில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் பாதுகாப்பு நிலையை இந்திய சிவப்பு தரவு புத்தகம் அப்படிங்கிறது பெற்றிருக்கு. சுற்றுச்சூழல் மற்றும் வனத்தில் காணப்படக்கூடிய காலநிலை மற்றும் மாற்ற அமைச்சகத்தினுடைய வழிகாட்டுதலின் பெயரில் இது கணக்கெடுப்பு எடுக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் வந்து சிவப்பு தரவு புத்தகத்தினுடைய இந்தியாவில் அதனுடைய கணக்கெடுப்பு அப்படிங்கிறது. அடுத்ததாக பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம விலங்குகள் மற்றும் பறவைகளை எப்படி பாதுகாக்கிறது, ஊர்வன மற்றும் பரப்பன WWF அதாவது உலக வனவிலங்கு நிதியம் இந்த தகவலின் அடிப்படையில் 40 ஆண்டுகளில் இது எப்படி பாதுகாத்து பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டு வகையாக குறிப்பிடுறாங்க. ஒன்று உள் வாழிட பாதுகாப்பு, இன்னொன்று வெளி வாழிட பாதுகாப்பு. உள் வாழிட பாதுகாப்புன்னு சொல்லும் பொழுது அது வாழக்கூடிய இயற்கை சூழ்நிலையிலேயே அதை பாதுகாக்கிறது, அதுதான் வந்து உள் வாழிட பாதுகாப்பு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த உள் வாழிட பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இயற்கை வாழிடங்களை நம்ம எப்படி பாதுகாக்கிறது, அதே போல் அழியும் தருவாயில் இருக்கிற உயிரினங்களை தேசிய பூங்காக்கள், வனவிலங்குகள் மற்றும் சரணாலயங்களில் உயிர்கோள காப்பகங்கள் போன்ற பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் மூலமாக வச்சு எப்படி பராமரிக்கிறது அந்த மாதிரி. ஸோ 73 தேசிய பூங்காக்கள், 416 சரணாலயங்கள், 12 உயிர்கோள காப்பகங்கள் இங்கே காணப்படுது. தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லும் பொழுது தேசிய பூங்காவில் வனவிலங்குடைய மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் வந்து காடுகளை பயன்படுத்தல், மேய்ச்சல், பால் பயிர் உற்பத்தி இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுவது கிடையாது. இந்த இடங்களில் எந்த ஒரு தனி நபரும் உரிமை கொள்ள முடியாது. ஸோ தேசிய பூங்காக்கள் 100-500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பெற்றிருக்கும். இந்த பூங்காக்களில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தாவர அல்லது விலங்கு சிற்றினங்கள் பாதுகாக்கப்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கார்ஃபெட் தேசிய பூங்காவில் இருக்கக்கூடிய புலியினுடைய படம் தான் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அட்டவணை என்பது மிக முக்கியமானது, இந்த அட்டவணையை நல்லா படிச்சுக்கோங்க. பெயரும் இடமும் அது நிறுவப்பட்ட ஆண்டும் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த 2 அட்டவணையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வனவிலங்கு சரணாலயம்னு சொல்லும்பொழுது இதே மாதிரியான சரணாலயம் விலங்குகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி. இங்கே வந்து மரம் வெட்டுதல், வனப்பொருள்களை சேகரித்தல், தனியார் உரிமை போன்ற நடவடிக்கைகள் இங்கே அனுமதிக்கப்படுவது கிடையாது. அதே மாதிரி இது ஒரு சுற்றுலா போன்ற கட்டுப்படுத்தப்பட்ட செயல்பாடுகளுக்காக அனுமதிக்கப்படுது. தேசிய பூங்கா மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் அட்டவணை 22.7 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது நீங்கள் எங்கே எந்த இடத்துல என்ன பெயர் வச்ச சரணாலயம் இருக்குது, அது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது, அதே மாதிரி வனவிலங்கு சரணாலயம், தேசிய பூங்காக்கள் அதில் எங்கெங்கே காணப்படுது, வனவிலங்கு சரணாலயம்னால் என்ன பண்ணுறாங்க, தேசிய பூங்காக்கள்னால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் நடக்காதுங்கிறதையும் ஒரு அட்டவணைப்படுத்தியிருக்காங்க. அந்த 2 அட்டவணைகளையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உயிர்கோள காப்பகங்கள். உயிர்கோள காப்பகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி, மனிதர்கள் மற்றும் இந்த அமைப்பின் ஒரு பகுதியாக இருக்காங்க. இந்த இடங்களினுடைய பரப்பளவு 5,000 சதுர கிலோமீட்டர்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இதில் இந்த உயிர்கோள பாதுகாப்பில் பொருளாதார வளர்ச்சிக்காக தான் இது அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து எத்தனை உயிர்கோள பாதுகாப்பு அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அட்டவணைப்படுத்திருக்காங்க. ஒரு 7 உயிர்கோள பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டிருக்க அமைப்பு, அதாவது நந்தா தேவி, நோக்ரெக், மனாஸ், சுந்தர்ஃபன்ஸ், மன்னார் வளைகுடா, நீலகிரி, நிக்கோபார் தீவு மற்றும் சிமிலி ஃபால்.
இதெல்லாம் எந்தெந்த மாநிலத்தில் காணப்படுதுங்கிறதையும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கலாம். அடுத்ததாக உயிர் வாழிட பாதுகாப்பினுடைய நன்மைகள். இப்போது சிற்றினங்கள் அவற்றுடைய வாழ்விடத்திற்கு ஏற்றவாறு தகவமைப்பை பெற்றிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம். இப்போது இது ஒரு ஒரு ஒன்றுடன் ஒன்று தொடர்புடன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து ஒன்று தொடர்பு இல்லாமல் இருந்ததுனால தான் நம்ம வந்து ப்ராப்ளம். ஸோ இயற்கை வாழிடங்கள் வந்து அதுங்க பராமரிக்கப்படுது. குறைந்த செலவினத்தோடு எளிதாக இவற்றை நிர்வகிக்க முடியும் உள் வாழிட பாதுகாப்பு மூலமாக. பழங்குடியின மக்கள் அவருடைய தேவைகளை இது வந்து பாதுகாக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததான் வெளி வாழிட பாதுகாப்புன்னு சொல்லும் பொழுது உயிரினங்கள் அவற்றுடைய வாழ்விடங்களுக்கு வெளியே பாதுகாக்கும் ஒரு வனவிலங்கு பாதுகாப்பு, அதாவது உயிரியல் பூங்கா, தாவர தோட்டம், மரபணு பாதுகாத்தல், நாற்றுக்கள், திசு வளர்ப்பு இதெல்லாம் இதில் குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக தாவரவியல் பூங்கா, இதில் வந்து ஒரு சில புத்திகளை ஆள்றாங்க. தாவரவியல் பூங்கா, உயிரியல் பூங்கா, திசு வளர்ப்பு, விதை வங்கி மற்றும் குளிர் விதை வங்கி அப்படின்னு சொல்லி. ஸோ தாவரவியல் பூங்காக்களில் தேவையான ஆரோக்கியமான மற்றும் அமைதியான சூழலை வழங்கக்கூடியது, உயிரியல் பூங்கானா வனவிலங்கு பாதுகாக்கக்கூடிய பகுதி, திசு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது பிற தாவர உறுப்பு பாகங்களை இப்போ வளர்க்கக்கூடிய ஒரு நுட்பம், அதுதான் திசு வளர்ப்பு. அடுத்த விதை வங்கி, விதை வங்கி வந்து உலர்ந்த விதைகளை குறைந்த விலையில் பாதுகாக்குது. அதே போல் உலகின் மிகப்பெரிய விதை வங்கி எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்தில் மில்லினியம் அப்படிங்கிற இடத்துல காணப்படக்கூடியது, அதுதான் அந்த மிகப்பெரிய உலக விதை வங்கி. அடுத்த குளிரி விதை வங்கி, இந்த குளிரி விதை வங்கி அப்படிங்கிறதுலையும் திரவ நைட்ரஜன் -196°C வெப்பநிலையில் பாதுகாத்து அது வந்து தேவையான அந்த சிற்றினங்களை பாதுகாப்பதற்கு இது உதவியாக காணப்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக வெளி வாழிட பாதுகாப்பின் நன்மைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது சிற்றினங்களுடைய அழிவை தடுக்குது. அழியும் துறவாயில் இருக்கக்கூடிய விலங்கினங்களை இது வந்து விருத்தியடை செய்யலாம். அடுத்ததாக அழியும் துறவாயில் விலங்கினங்களை விருத்தியடை செய்து இயற்கை சூழலில் என்ன செய்யலாம், வளர்க்கலாம். அதே போல் இது ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் பணிகளுக்கு இந்த இது உதவுது, வெளி வாழிட பாதுகாப்பு அப்படிங்கிறது. அடுத்ததாக மக்களினுடைய பல்லுயிர் பன்முகத்தன்மை பதிவேடு PBR அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு கிராமத்தினுடைய நிலப்பரப்பு மற்றும் மக்கள் தொகை உள்ளிட்ட அங்கே கிடைக்கக்கூடிய அனைத்து உயிர் விலங்குகள் வளங்கள் மற்றும் விரிவான தகவல்கள் கொண்ட ஒரு ஆவணம். இதுதான் வந்து மக்கள் பல்லுயிர் பன்முகத்தன்மை பதிவேடு. உயிர் வளங்கள் அப்படிங்கிறது தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் மற்றும் அதனுடைய பாகங்கள், மரபணுக்கள் இதெல்லாம் எங்கே கிடைக்குது, அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அவங்க ஒரு ரெஜிஸ்டராக மெயின்டைன் பண்ணி எழுதி வைப்பாங்க. அதை பார்த்து அதை என்ன செய்யலாம், நம்ம பாதுகாக்கலாம். அடுத்ததாக உயிர் வழி பெருக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது காற்று மாசுபாடு, சுற்றுச்சூழல் மாசுபாடு இதையெல்லாம் வந்து நம்ம அதிகரித்து, மாசுபாடு காரணமாக நச்சு பொருட்கள் அளவு அதிகரித்து உயிர் வழி பெருக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ பாதரசம், ஆர்சனிக் போன்ற கன உலோகங்கள், பாலிக்ளோரினேட், டைஃபினல் மற்றும் DDT, டைக்ளோரோ டைஃபினல், டைக்ளோரோஎத்தேன் எல்லாம் வந்து பூச்சிக்கொல்லிகளாக இப்போ அதிக அளவில் மாசுகளை ஏற்படுத்துது. இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தவிர்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக உயிர் வழி பெருக்கம் அது ஏற்படுறதுக்கான காரணம் இது. ஏன்னா பூச்சிக்கொல்லி உரங்கள் இதெல்லாம் வந்து அதிக அளவில் பயன்படுத்தி மண் அப்படிங்கிறதெல்லாம் நச்சுத்தன்மை வெளியேற்றப்படுது, இது கடலில் வெளியேற்றப்படுது, இதனால் உயிரினங்கள் அதிக அளவில் இறக்குது, இல்லாமல் போயிடுது. அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இதை குறிப்பிடுறாங்க, உயிர் வழி பெருக்கம் ஏற்பட காரணம். அடுத்த கரிம மாசு, இதெல்லாம் வந்து உடல் நலத்தில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே போல் தொழிற்சாலை செயல்பாடு, இதுவும் வந்து மனித உயிர்களை சங்கிலி உணவுச் சங்கிலி மூலமாக உயிரினங்களை அடைந்து உயிர் வழி பெருக்கம் அப்படிங்கிறது ஏற்பட காரணமாகுது. ஸோ சுரங்க வழி நடவடிக்கை தண்ணீரில் அதிக அளவு சல்ஃபைடு செலினியம் படிவுகளை உருவாக்கும். இதனால் நச்சுப்பொருள் உணவு சங்கிலியில் உள்ள நீர் வழி உயிரினங்களால் உறிஞ்சப்படுது. இதெல்லாம் வந்து உயிர் வழி பெருக்கம் ஏற்படுவதற்கான காரணமாக அமைக்கப்பட்டிருக்கு. உயிர் வழி பெருக்கத்தினுடைய விளைவுகள் என்ன, உயிர் வழி பெருக்கத்தின் விளைவு இது வந்து உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மீதான உயிர் வழி பெருக்கத்தின், அதாவது மனிதனுடைய அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி புற்றுநோய், சிறுநீரக பிரச்சனை, கல்லீரல், செயலிழப்பு மற்றும் பிறப்பு குறைபாடு, சுவாச கோளாறு, இது இதய நோய் இதையெல்லாம் உண்டாக்குது. அதே போல் கடல் உயிரினங்களுடைய இனப்பெருக்கம் வளர்ச்சி இது பாதிக்குது. அதே போல் பவளப்பாறை அழிக்கப்படுறதுனால நீர்வாழ் உயிரினங்களுடைய வாழ்க்கை பாதிப்படையுது. நீர்நிலையில் வெளியேற்றக்கூடிய வேதிப்பொருள் மற்றும் நச்சுகள் உணவு சங்கிலியை சீர்குலைக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.
அடுத்ததாக விலங்கு நல அமைப்புகள். விலங்கு நல அமைப்பு அப்படிங்கிறது விலங்குகளினுடைய ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு மற்றும் உளவியல் நலம் ஆகியவற்றினுடைய அக்கறையுடைய நபர்களை கொண்ட குழு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நோயால் பாதிக்கப்பட்ட விலங்குகளுக்கு உதவி செய்கிறது, இந்த குழுக்களை ஏற்படுத்தி அந்த விலங்குகளை பாதுகாக்கும் நடவடிக்கையில் இங்கே ஈடுபடுவாங்க. அடுத்ததாக ப்ளூ கிராஸ். இந்த ப்ளூ கிராஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது வாயில்லா நண்பர்களுடைய கூட்டி இணைவு அப்படிங்கிறது அந்த ப்ளூ கிராஸ். இது வந்து பிராணிகள், செல்ல பிராணிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது வந்து விலங்குகளுடைய பாதுகாப்பிற்காகவே உருவாக்கப்பட்டது. அதாவது இந்திய ப்ளூ கிராஸ் அமைப்பு நாட்டினுடைய மிகப்பெரிய விலங்கு நல அமைப்பு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது செல்ல பிராணிகளை தத்தெடுத்தல் மற்றும் விலங்குகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற பல விலங்கு நல நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ப்ளூ கிராஸ் மூலமாக நடைபெறுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் மருத்துவமனை, தங்குமிடம், ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் விலங்குகளின் பிறப்பு கட்டுப்பாடு, இதெல்லாமே இந்த ப்ளூ கிராஸில் கிண்டியில் இருக்கக்கூடிய பிரதான அலுவலகத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதன் மூலமாக விலங்குகள் அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து பாதுகாத்து அதை அந்த உயிரினங்களை நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக சிபிசிஎஸ்இஏ, அதாவது விலங்குகள் மீதான சோதனைகளை கட்டுப்படுத்துதல். இந்த விலங்குகள் மீதான சோதனைகளை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும்பொழுது சிபிசிஎஸ்இஏ அதாவது இவங்க என்ன செய்வாங்கன்னா, விலங்குகளை வதைக்கும் வதைப்பதை தடுக்கும் சட்டம். அதாவது விலங்குகளை நம்ம வந்து அடித்து அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து விலங்குகளை கொடுமைப்படுத்தணும் அப்படின்னா, இவங்க வந்து அதற்கான ரூல்ஸோட ரைட்ஸோட அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத செய்யக்கூட ஒரு அமைப்பு. இதனுடைய நோக்கம்ங்கிறது விலங்குகளுக்கு நம்ம தேவையற்ற வழி கொடுக்கக்கூடாது, அதே போல் விலங்குகள் உடல் நலனை என்ன செய்யணும் பாதுகாக்கிறது, விலங்குகளினுடைய வளர்ப்பு அபிவிருத்தி இந்த பராமரிப்புக்கான வழிகாட்டுதல் இதையெல்லாம் வந்து வழங்கணும். அதே போல் உயிரி மருத்துவம் நடத்திய ஆராய்ச்சி மற்றும் சோதனைகளில் பயன்படுத்தக்கூடிய விலங்குகளுடைய பராமரிப்பு இதையெல்லாம் மேம்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு தான் சிபிசிஎஸ்இஏ. இதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது விலங்குகள் வசிப்பிடத்திற்கான வசதிகளுக்கு ஒப்புதல் அளித்தல், விலங்குகளை பயன்படுத்தி சோதனை மேற்கொள்வதற்கு அனுமதித்தல். இப்போ ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு மருந்துனா, அதுக்கு விலங்குகளை பயன்படுத்துகிறாங்கன்னா அது இவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க அந்த சோதனையை செய்யணும். விதி மீறல் ஏற்படுத்தும் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தல். அதே போல் விலங்குகளின் இது சோதனை நடத்தக்கூடிய அல்லது அதற்காக விலங்குகளை அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்புகளை என்ன செய்கிறது, பதிவு செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சிபிசிஎஸ்இஏ இந்த அமைப்பில் இந்த வேலைகளெல்லாம் செய்வதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடத்தில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை எவ்வாறு பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே சொன்னது மாதிரி நினைவிற்கொள்க புக் பேக்கில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் தரவு பண்ணாலே நீங்கள் இந்த பாடத்தை முழுமையாக படித்ததாகத்தான் இருக்கும். பேஜ் வைஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை எல்லாம் நீங்கள் படித்தீங்கனாலே 1 mark அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி படித்தாலே எந்த எக்ஸாம்ஸுமே நீங்கள் ஈஸியாக இதை ப்ரிப்பேர் பண்ண முடியும், நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.